வணக்கம். தமிழன் போல்ட்ரி ஃபார்ம்ல வந்து உங்கள் நவீன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபார்மில் விற்பனைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய பட்டாக்கள். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பட்டா வந்து விற்பனைக்கு அவைலபிள் இருக்குது. ஒன்றுனுடைய நிறம், அதனுடைய கேட்டகரி, அது என்ன ஏஜில் இருக்குது, என்ன ப்ரைஸ் வருது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லலாம். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் துறையூர் ரோட்டில் செல்லிப்பாளையத்தில் இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு நம்மகிட்ட வாங்க வர்றவங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ நம்ம பட்டா விற்பனைக்கு அப்படின்ட்டு போடுறோம். ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள போகிறீங்க, இந்த மயில காமிக்கிறோம். மயில காமிச்சோன்னா கீழே நம்பர் வருதா, உடனே அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு கால் அடிச்சு நாங்கள் வீடியோவில் சொன்ன அதே 4 நிமிஷம் டீட்டெயிலாக வந்து நீங்கள் காலில் கேட்குறீங்க. ஒரு ஒருத்தரும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200-300 ஃபோன் வருது அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் இந்த 4 நிமிஷத்தை வந்து இந்த சேவல் இப்படி இந்த சேவல் இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு வாங்க வர்றவங்க அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் டைம் எடுத்து அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சேவல் வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. வந்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்காங்க, அதான் நான் ஒன்று சொல்கிறது. வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கும் எனக்கு டைம் இருக்காது. ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பட்டா வேணும் அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண அப்படின்னா வேலை முடிஞ்சு. ஸோ ஒன்றொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்றது கோசம் தான் இந்த ஒரு டீட்டெயில்ஸ். ஏன்னா அந்த தப்பு மாற்றி வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ பேருக்கு எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல, அதனால் நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் வருது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ வாங்க ஒரு ஒரு பட்டாவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயிலுங்க. ஸோ மயிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மசாலா மயில் மாதிரி, ஒரு செங்கருப்பு பொங்கும் மயில் பொங்கும் கலந்த மாதிரி அந்த மயில் பொங்கலே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக வந்திருக்கும். ஸோ பார்க்கவே நல்லா டெரிஃபிக்காக, நல்லா கால் ஊக்கத்தோடு, நல்லா டைட் உடம்போடு இருக்கக்கூடிய முதல் பட்டா அது. ஸோ இதனுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் ஆகுது. ஸோ முகச்சலுக்கு ரெடி கண்டிஷன். ஸோ தனியாக விட்டிங்க அப்படின்னா கூவிரும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்லா சூட்டிப்பு, நல்லா ஆக்ரோஷமாக இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் 2 மாதம் கட்டத்தில் போட்டிங்கன்னா போதும், இது உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இது வந்து முதல் பட்டா. அடுத்த பட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வள்ளுவர். ஸோ வள்ளுவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு 8 மாதம் ஆகுதுங்க. ஸோ எல்லாமே ஒரே பேட்ச் தான். ஒரு 3 சேவல் வந்து ஒரு பேட்ச்லேயும், அடுத்து லாஸ்ட் சேவல் ஒரு சேவல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் கம்மியான பேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு அவை. ஸோ முன்ன காமிச்ச மசாலா மயிலுக்கும் இந்த வள்ளுவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு வாட்டத்தில் இருக்கும், இது ஒரு வாட்டத்தில் இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் தாங்க. ஸோ ஒன்று தாய்கோழி மாதிரி, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேவல் மாதிரி வரும் அப்படின்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாடையில் தான் வந்திருக்கு. பட் ஆனால் இதுக்குனுடைய வெயிட்டும் அதனுடைய வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ உடம்புல தாங்க இருக்குது. ஸோ அதனால் வெயிட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. வாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தூக்கு வாழ்லையும், அது கொஞ்சம் நார்மல் வாழ்லையும் இருக்குது. ஸோ இது வந்து சேவல் நல்லா கட்டையாக அகலமாகவும், அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏற்றக்காலில் நல்லா நீட்டாகவும் இருக்க மாதிரி காணப்படுது. ஸோ ஒன்றுக்கும் அது தகுந்த மாதிரி ப்ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுறதுங்க. ஸோ வேணும், சீரியஸான பையர்ஸ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் டிஸ்பிளேயில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த பட்டா வேணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஊருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணித்தரதோட என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ நார்த் சைடு அதர் தென் தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு தான். ஸோ ட்ரெயின் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 3 பொருளாச்சும் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ 3 பொருள், அதாவது ஒரு கூடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பட்டாக்கள் எடுத்து அனுப்பிச்சுடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் 2000 வரும். ஸோ தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்த வீடியோ பார்க்குறவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் 2000 வரும், அதை மைண்டில் வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அது ஓகே அப்படின்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பட்டா மயில். ஸோ இது நல்லா ஏற்ற காலில் இருக்கக்கூடியதுங்க, சுத்தமான மயில். ஸோ இது வந்து என்னுடைய தகப்பன் மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கு. ஸோ என்னுடைய தகப்பன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோ உடம்புடைய ஒரு சேவல் தாங்க. ஸோ அந்த வர்க்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நல்லா ஏற்ற காலில் தகப்பன் ஜாடையோடய வந்திருக்கு. இதுக்கு கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ அட்டைன் பண்ணும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-200 இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இதுக்கு வால் கட்டும் வந்து பார்த்திங்கன்னா தூக்குவால் கிடையாது, ஒரு மாதிரி விசிறி வால் மாதிரி ஒரு பட்டவால் மாதிரி தான் வருது. ரொம்பவே தூக்குவால்னு சொல்ல முடியாது. சுத்தமான மயில், நல்லா ஆக்ரோஷம், நல்லா கட்டுத்தட்ட தனியாக போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் கூவாத மேக்கோல் இல்லாத இடத்துல போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முகச்சலுக்கு இதை தாராளமாக ரெடி பண்ணலாங்க. நல்லா சூட்டிப்பான ஒரு சேவல் தான். ஸோ மூணுமே வந்து பட்டாதான், 8 மாதம் தான் ஆகுது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் டீடைல்ஸ் ஒன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கணும் 1000-1500 ரேட்டு கேட்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி வீடியோ மட்டும் பார்த்துட்டு லைக் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து அந்த பட்ஜெட்டில் தரவே முடியாதுங்க, ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இது வந்து பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 2500 மேலே தான் வரும். ஸோ அஃபோர்டபுள் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து அடுத்த சேவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செங்கர் இருப்புங்க. ஸோ இதனுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 மாதம் ஆகுது. நல்லா ஏத்தக்காலு, பச்சைக்காலு, நல்லா ஏத்தம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நல்லா விசிறிவால் டைப்லேயே இருக்கக்கூடியது. ஸோ இது வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோக்கு மேலே தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா 6.5 மந்த் தான் ஆகுது, இப்போயே இந்த ஏத்தத்தில் இந்த உடம்போடு இருக்குங்க. ஸோ இது வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பை பண்ணிக்கோங்க. ஓகே, சீரியஸான பையர்ஸ் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.